அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் போதைக்கு முற்றுப்புள்ளி எனும் திட்டத்தை செயல்பாட்டு திட்டம் ஒன்றின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற இலங்கை மது ஒழிப்பு சபையின் 104வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அண்மையில் நான் பாடசாலை ஒன்றுக்கு சென்றிருந்த போது இலங்கையில் சிகரெட் மற்றும் மதுபானத்துக்கு வழங்கப்படும் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்துவிட்டால் பிரச்சினை முடிவடைந்து விடும் என பாடசாலை மாணவர் ஒருவர் கேட்டார். அவ்வாறு செய்ய முடியுமாக இருந்தால் மிகவும் சிறந்தது. ஆனால் அவ்வாறு தடை செய்தால் அவற்றை பயன்படுத்துபவர்களால் அரசாங்கத்தை கவிழ்க்கும் அளவுக்கு பாரதூரமான விடயமாக அமைந்துவிடும் என நான் அந்த மாணவனிடம் குறிப்பிட்டேன். சிகரெட் மற்றும் மதுபானத்துக்கு அடிமையானவர்கள் அதிகமாக காணப்படுகின்றமையே இதற்கு காரணமாகும். மதுபானம் மற்றும் சிகரெட் மூலம் கிடைக்கும் வருமானமின்றி திரை சேரியை நடத்தி செல்ல முடியாதென அதன் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் கூறுவார்களாயின் அந்த கொள்கைக்கு நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதன் காரணமாகவே நான் சிகரெட்டுகளுக்கான வரியை கூட்டி மருந்து பொருட்களுக்கான வரியை குறைக்குமாறு அமைச்சரவைக்கு கூறினேன். இந்த நடைமுறையின் பிரகாரமே நாம் இப்போது செயற்பட்டு வருகின்றோம். சிகரெட்டுகள் பத்த வெடிக்கலாம் ஏ சிகரெட்டோட வெடிக்கிற பத்தியும் பிரஜையிட்ட ஆதாயம் கண்ணு அர அனுப்பத்த அடுக்கல்லாம் இதன்போது போதை ஒழிப்பு நடவடிக்கையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.